ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எம்பின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன எம்பின்? நிறைய ட்ரேடிங் ஆப்பில், எல்லா ப்ரோக்கிங் ட்ரேடிங் ஆப்லேயும் இந்த எம்பின் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோவா இல்லை. சரியா, எம்பின் இருக்கிறது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் போட்டு நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே அந்த ட்ரேடிங் வந்து பை செல்லு எல்லாமே ஆகி டார்கெட்டு ஸ்டாப்லாஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம சீக்கிரமாக க்யூக்காக ஒரு மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளே போகிறதுக்கு, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எம்பின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறையா பேருக்கு எம்பின் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போன உடனேயே இந்த மாதிரி லாகின் பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், யூஸ் பயோமெட்ரிக் ஆர் எம்பின் ஃபார் குயிக் அக்சஸ் அப்படின்னு கேட்கும். சரியா, நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ப்ரொசீட் கொடுத்துக்கணும். இங்கே இருக்கிற ப்ரொசீடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். பயோமெட்ரிக்கில் வேணும்னாலும் நீங்கள் பயோமெட்ரிக்கில் வச்சுக்கலாம். அதாவது அது உங்கள் மொபைலுக்கு அக்செப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும், என் மொபைலுக்கு அக்செப்ட் இல்லை அதனால் வரல. ஸோ யூஸ் எம் பின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பின்னு கேட்கும். நீங்கள் ஒரு மூணு பின்னு இல்லை சாரி நாலு நம்பர் பின்னை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1111 நம்ம ஈஸியாக போகிறதுக்கு 1111 நாலு நம்பர் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகாக பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா லாக் அவுட் பண்ணிக்க போகிறோம். திருப்பி எம்பின், அதாவது லாகின் இன் பாஸ்வேர்ட்லேயும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம், அதே போல் லாகின் வித் பின்னுலேயும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டில் நம்ம லாகின் பண்ணும்போது லாங்காக யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, பேன் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பின்னுன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இதில் யூசர் நேமில் இருக்கிறது அதுவாகவே வந்துடும். நம்ம நாலு நம்பராக போட்டுட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 41 நம்ம கிளிக் பண்ணது லாகின் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு, ஈஸியாக போயிடும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப 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 நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா, இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது லாக் அவுட் பண்ணி வெளில வாங்க, அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு வெளில வர வேணாம். தேங்க்யூ.